ஜெகத்குருவே சரணம். எழுந்த எண்ணமெல்லாம் உம்மால் உதித்ததே, செய்த செயல்கள் யாவும் உம்மால் விளைந்ததே, போகின்ற பாதையெல்லாம் நீர் காட்டிய பாதையே. உம் நாமமே எம் வேதம், உம்மை அறிந்ததே எம் ஞானம். இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறோம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பட்டாபிஷேக தினம் இன்னைக்கு தாங்க. அது 1621 மிகச்சரியாக 403 வருடங்கள் ஆகிறது. அவர் வேங்கடநாதன் என்கின்ற அந்த பெயரிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்னும் நாமகரணம் சூட்டப்பட்டு சந்நியாசப்பிடம் ஏற்ற நாள் 403 வருடங்கள். அவங்க புவனகிரியில் இருக்காங்க குடும்பத்தோட. சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள், அவர்களுடைய மகன் லக்ஷ்மி நாராயணன், இவங்க எல்லாமே இருக்கும் பொழுது தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, ஏதேனும் ஒரு விடியலான வாழ்வு நமக்கு வந்துடாதா அப்படின்ற ஏக்கத்தோடு சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் வெங்கடநாதர் அவர்களிடம் சொல்கிறாங்க, நம்ம இங்கிருந்து சிரமப்படுறதை விட நம்ம நேரடியாக கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு போயிடலாங்க. அங்கே போனோம்னா அந்த மடத்தில் நம்ம குருமார்கள்லாம் இருக்காங்க, நாம் அங்கிருந்து நம்முடைய சேவைகளை ஆற்றி நம்முடைய மீத காலத்தை நாம் அந்த இடத்தில் கழித்து விடலாம், அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபாயத்தை சொல்கிறவரே சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள் தான். பாருங்கள், ராயர் அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சந்தோஷ தருணங்களை அனுபவித்தது இல்லை அப்படிங்கிறது பார்க்கின்ற மக்களின் பார்வைக்கு அது சொல்லுவாங்க. அவருடைய அந்த சச்சரிதத்திலே வரும், அந்த சச்சரிதத்திலே அவர் வந்து எண்ணெய் வைக்காத கேசம், கந்தல் ஆடை, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுவதற்கூட உணவு உண்பதற்கு கூட ஒரு மிகச்சரியான இலையும் கிடையாது, தட்டும் இல்லை, தரையில் போட்டு தான் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் அந்த வழி வந்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள். அவ்வளவு துன்பத்திலையும் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கை காலம் தள்ளி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு இந்த உபாயத்தை அவங்க சொல்கிறாங்க சரஸ்வதி பாய் அம்மா அவர்கள். என்ன பண்ணார் அவர், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து அவர் கிளம்பி கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு போகிறார். தம்முடைய வாழ்வு வெளிச்சமாகும், இனி இந்த வாழ்வு மிகப்பெரிய வாழ்வாக மலரும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் குடும்பத்துடன் அங்கு செல்கின்றார். எதற்கும் ஆசைப்படாமல், எதற்காகவும் தம்முடைய லட்சியத்தை விட்டு தராமல், என்றென்றும் எடுத்த லட்சியம் நோக்கம் அதுதான் வைராக்கிய சீலர் அப்படின்னு சொல்லுவாங்க ராயர், வைராக்கிய சீலர். அவர் அன்றெல்லாம் அவ்வளவு துன்பப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் குடும்பமே தியாகம் செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக ஒருத்தர் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் இருக்கும், ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து வரோன்னு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தந்தையார் சொல்கிறாருன்னா, அந்த வீட்டில் அந்த மனைவி அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பிள்ளைகள் எந்த மாதிரி பாடுபடும். சாதாரணமாக ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரோம், ஒரு 10 நாள் வெளியில் போயிட்டு வரோம், ஒரு கேம்ப்பு போயிட்டு வரோம், இல்லை நீண்ட நெடுகாலம் வெளியில் தங்கிட்டு வரோம், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த என்டையர் அந்த குடும்பத்துடைய வருத்தம் சோகம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் நம்முடைய குருராஜருடைய வாழ்வில் அவர் நேரடியாக அவருடைய குரு சுதீந்திரர் அவரை அழைத்து இந்த லோக சேமத்திற்காக சந்நியாச பீடத்தை நீ ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இவர் செய்வதறியாது தவிக்கிறார். நாம் அந்த போன பதிவில் போட்டிருந்தோம், அது முடிஞ்சவங்க அதை பாருங்க, அது ஒரு வசனங்களாக அதில் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிருந்து அவர் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்தோடனே அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறார். வீட்டுக்கு போய் நின்னோடனே வேக வேகமாக அந்த மூச்சு இறைச்சலோடு வருகிறார். இது ஒரு கற்பனை கலந்த ஒரு காவியமாக நினைத்து பாருங்கள். சுதீந்திர தீர்த்தர் ஆணையிடுகிறார், லோகசேமத்திற்காகவும் தொடர்ந்து பூஜா கிரமங்கள் இந்த மடத்தில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் வேங்கடனாதான் நீ சந்நியாச பீடத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் மறுத்து பேசியமைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன் குருதேவா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிற மாதிரி தான் அதை முடிச்சிருக்கும். வீட்டுக்கு வேக வேகமாக வந்தவர் மூச்சிறைக்க நிற்கிறார். அப்போ அவர்களுடைய மனைவி, அதாவது நம்முடைய சரஸ்வதி பாயம்மா அவர்கள், நிதானமாக வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. அவர் சொல்கிறார் திரும்பி பார்த்து, ஆம் சரஸ்வதி, நாம் நிதானமாகத்தான் இங்கு வந்திருக்க வேண்டும், அவசரப்பட்டு விட்டோம் அப்படின்ற துணியில் ஒரு வசனம் அந்த இடத்துல பாருங்கள். ஒரு நாள் நைட்டு அன்று இரவு சந்நியாச பீடத்தை ஏற்கலாமா சந்நியாச பீடம் வேண்டாமா பயங்கர குழப்பத்துடன், ஏன்னா குரு ஆணையிட்டிருக்காரே, குரு சொல்லியிருக்கிறார், அதுவும் பகவத் சேவை பகவான் சேவை, அதற்காக அழைக்கப்படுகிறார். என்னை விட மிக மிக பெரியவர்களெல்லாம் இருக்கும் பொழுது, இந்த தியானத்திலும் யோகத்திலும் சிறந்தவர்களாக நிறைய பேர் இருக்கும் பொழுது,
நான் வருவது சரியா இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்கிறார். விதியின் வசத்தால் நான் இங்கு வந்தேன் இந்த இடத்திற்கு. என் மனைவி நான் காப்பாற்றுவேன் என்று என்னை நம்பியிருக்கிறார். மகன் லக்ஷ்மி நாராயணன், அவனும் நான் ஏதாவது செய்வேன் என்ற எதிர்பார்ப்போடு சிறுபிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களையெல்லாம் தவிக்க வைத்துவிட்டு என்னால் அந்த சந்நியாச பிடத்தை நான் எப்படி ஏற்பேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். வேங்கடனாதான், விதியின் வசத்தால் என்று நீ சொன்னாய் அல்லவா, அந்த விதிதான் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறார் அவர், அவருடைய குரு. இருந்தாலும் கூட அவர் என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் ரொம்ப குழம்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வீட்டுக்கு வந்து இதை சொல்லிவிட்டு அன்று இரவு தூங்குகிறார். உறக்கத்தில்தான் இந்த நிகழ்வு நிகழ்கிறது. என்னென்னா, சரஸ்வதி அன்னை சரஸ்வதி அவர்கள் குருராஜருக்கு முன்னால் தோன்றி, வெங்கடநாதா நீ வந்து இந்த லௌகிக வாழ்விற்காக இங்கு வந்தவர் கிடையாது, உன்னை நம்பி லட்சோப லட்சம் மக்கள் உன் அருளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வெங்கடநாதா, தவறாமல் சன்னியாசி பிடத்தை ஏற்றுக்கொள் வெங்கடநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர் அவங்க சொன்ன உடனே தாங்க அவர் வந்து அதை ஏற்றுக்கிறாருங்க ராயர். அதை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அவர் அந்த வீட்டை விட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறார். வீட்டில் மறுநாள் வந்து அவர் வீட்டிலிருந்து கிளம்பி செல்கிறார். இது எவ்வளோ பெரிய தியாகமாக இருக்க முடியும், அந்த குடும்பத்தை விட்டுட்டு இந்த லோக நன்மைக்காக. இன்று எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சோப லட்சம் மக்கள், எத்தனையோ பேர் அவரிடமிருந்து அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கிட்ட போகிறாங்க, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. சுவாமிகளே, எங்களுக்கு வந்து யாரும் கிடையாது, எங்களுக்கு துணை கிடையாது, நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோம், எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த உதவி நீங்கள் செய்யுங்க சுவாமின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக உளப்பூர்வமாக அவர் முன்னால் நின்று ஒரு இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகளுடன் அவரிடம் கேட்கும் பொழுது, நிச்சயமாக அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் கொடுக்க தவறியதே கிடையாது அவர். இன்று வரை அவரை நம்பினவர் யாருமே வந்து அவரால் கைவிடப்பட்டவர் கிடையவே கிடையாது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எப்பொழுது செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ, அதனை ஒரு தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து பார்த்து பார்த்து செய்கிறார். அவர் முன்னால் பிரார்த்தனை செய்யக்கூடிய அத்துணை பக்தர்களும் எல்லாருமே அவருக்கு சமந்தான். ஜாதி மத இன பேதம் எதுவுமே கிடையாது, ஆத்மார்த்த அன்பு மட்டும்தான். அந்த அன்பு தான் என்னன்னு கேட்குறார். எத்தனையோ மகிமைகள், எத்தனையோ வந்து அற்புதங்கள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த வலியும் வேதனையும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கு வரும்பொழுது தான் அந்த வலி எந்த மாதிரியான வலியாக இருக்கிறது, எந்த மாதிரியான வேதனையாக இருக்கிறது அப்படின்றது தெரியுங்க. நமக்கு எல்லாமே நமக்கு இருக்கும் பொழுது எல்லாமே இருக்குது. ஒரு மனிதன் வாழறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்மிடம் இருக்கிறது, எந்த குறைபாடுகளும் இத்தருணத்தில் இல்லை அப்படின்னும் பொழுது பார்ப்பவையெல்லாம் மிக சாதாரணமாகத்தான் தோன்றும். சரி இதுதானே, ஸோ அதுதானே, அப்படித்தானே, இப்படித்தானேன்னு தோன்றும். ஆனால் அது அப்படி கிடையாது. எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ துன்பங்கள் நம்மிடம் வராமல் வெளியே தடுத்து தடுத்து நின்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது எந்த துன்பங்கள், எந்த துயரங்கள் எப்பொழுது நமக்கு வரும் என்பதும் தெரியாது. அந்தந்த காலகட்டத்திலெல்லாம் நம்மை வந்து அரவணைத்து கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். குருராஜர்கிட்ட மட்டும் நாம் அவர் கைப்பிடித்து செல்வதை விட அவர் நம் கைப்பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறதாங்க நடக்கும். ராயர்கிட்ட நம்ம அதுதான் சொல்லணும், ராயரே நான் உங்கள் கைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படி இல்லை, ராயரே நீங்கள் என் கையை பிடித்து என்னை அழைத்து செல்லுங்கள், எனக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது, ஏதோ எனக்கு கொடுத்த சிற்றறிவினால், ஏதோ எனக்கு இருக்கக்கூடிய திறமையினால் என்னுடைய வாழ்நாள் நடந்து கொண்டிருக்கிறது. குருராஜா நீங்கள் வந்து என்னை கைப்பிடிச்சு என்னை அழைச்சிட்டு போங்க, நான் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த ஒன்றுமே பண்ண முடியாதீங்க, என்ன செய்யறது ஏதுன்னு தெரியாது, திக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேரும் இந்த பிரார்த்தனை அவரிடம் வையுங்கள், அவரை தவிர இந்த உலகத்தில் வந்து கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய குரு அப்படிங்கிறது சிம்ம சொப்பனம் தான். இந்த இடத்துல அவருடைய அருளும் அனுகிரகங்களும் அந்த மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு அவரை கண்டு கொண்டவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏதோ ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் தொடர்ந்து எய்து கொண்டே இருப்பார்கள். இது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இது நான் ஏதோ பேச வேண்டும் என்கின்ற பேச்சுகளுக்காக, உரையாடலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் இது குருராஜருடைய அருளையும் அனுகிரகமும் யும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தாதிகளை, பக்த பெருமக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த மாதிரி தருணங்களிலெல்லாம் அவர் வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த உதவிக்கரங்களை நீட்டி அழைத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டே போகலாங்க அவரை பற்றி. நாம் இந்த பட்டாபிஷேக தினம், நம்ம சொன்னோம் இல்லையா, 1621
மிகச்சரியாக 403 வருடங்கள் ஆகிறது. அவர் வந்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்கின்ற நாமகரணத்தை ஏற்றுக்கொண்டு சந்நியாச பீடம் ஏற்று சுமார் 12 வருடங்களுக்கு மேலாக வடவாற்றில் தங்கியிருந்தார், தியானத்தில் இருந்தார். அதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து தேச சஞ்சாரம் வெளியே செல்கிறார், அதுக்கப்புறமா தான் அவர் மந்திராலயம் செல்கிறார். ஸோ அவ்வளவு நாட்களும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் கிட்ட அந்த இடத்துலையே வந்து அந்த பீடத்தை பெற்று சந்நியாச பீடத்தை ஏற்று அங்கே இருந்திருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பேர், நமக்கு எவ்வளோ பெரிய மகிழ்வு, எவ்வளோ பெரிய சந்தோஷ மகிழ்ச்சி. அவருடைய கால் துகள்கள், அவருடைய கால் பட்ட மண் துகள்கள் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நிச்சயம் இருக்கும். நிச்சயமாக அவர் சுவாசித்த காற்று இந்த சாதாரண காற்றோடு கலந்து ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மைக்ரான் அளவாவது உழவி கொண்டிருக்கும். இங்கு நிச்சயமாக அந்த காலத்தில் அவர் விட்ட அந்த சுவாசத்தை நான் சொல்கிறேன். இன்றளவும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய சுவாசம், அவருடைய ஸ்பரிசம் அப்படிங்கிறது அவரை நம்பும் ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு சப்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. 10 பேர் போட்டி போடுறங்க, 10 பேர் போட்டி போது 10 பேரும் உழைக்கிறார்கள், 10 பேரும் கடினமாக உழைக்கிறார்கள். ஏதோ ஒருவருக்கோ இருவருக்கோ அல்லது 3 பேருக்கோ மட்டும் அந்த வெற்றி எப்படி கிடைக்கிறது? மீதம் இருப்பவர்கள்லாம் உழைக்கலையா, மீதம் இருப்பவர்கள்லாம் செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது ஏன் அந்த இடத்தில் அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம சொல்கிற மாதிரி வாழ்வே தவத்தில் 99% நம்முடைய உழைப்பு, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நாம் தான் உழைக்கணும். ஒரு நிலம் இருக்கிறதுன்னா நாம் தான் அதில் ஏர் உழ வேண்டும், அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும், அதில் உறவிட வேண்டும், அந்த உரத்தை இட்ட பின்பு அதனுள் விதையும் இட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய உழைப்பு. இதையெல்லாம் முடித்த பிறகு அண்ணாந்து பார்த்து குருராஜா குருவாக நீங்கள் இருந்து அனுகிரகத்தை கொடுங்கள், நல்ல மகசூலை கொடுங்கள், வெற்றியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். அந்த ஒரு இடம் தான் அந்த 1% நான் சொல்கிறது. அந்த 1% அப்படின்றது நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப கம்மியாக சொல்கிற நினைக்கூடாது. அந்த 1% அப்படின்றது இந்த 99 கூட்டினால்தான் அந்த 3 இலக்கையே 100% அப்படிங்கிறது வரும். அந்த 99 = 1 தான் இந்த இடத்துல. அந்த கையொப்பம், அவருடைய அருட்கடாட்சம், அவருடைய கடைக்கண் பார்வை, அதுதாங்க வரணும். அது வந்தால் வெற்றியாளர்கள் தான் அப்படி நாம் இங்கே வைத்திருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோடு. வெற்றியாளர்கள்லாம் இதெல்லாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோடு அப்படிங்கிறது மனிதனால் நிர்ணயிக்கப்பட்டது. அது அவர்களுக்கெல்லாம் ஒரு சர்வசாதாரண விஷயம், ஒரு சாதாரண விஷயத்தமாக அனுகிரகத்தை கொடுத்து விடுவார்கள். மிக மிக எளிய வாழ்க்கை தொடங்கிய மனிதர்கள் எல்லாம் சப்தமில்லாமல் குருராஜரை ஆத்மார்த்தமாக தம்முடைய உள்ளத்தில் வைத்து பூஜித்து இன்றைக்கு நாம் மானிடர்களாக அளவிடக்கூடிய அந்த எல்லையில்லா வாழ்வை பெற்றிருக்கிறார்கள் நிறைய பேர். அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் இவ்வளவு கொடுத்தால் இவர் இதுக்கு சரியாக இருப்பார். நான் ஒரு அவர்கிட்ட ராயர்கிட்ட கேட்குறேன், ராயரே எனக்கு இது வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும் ராயரே, நான் இது வாங்கணும் அது வாங்கணும் நான் கேட்குறேன். அந்த 10 லட்சம் ரூபாயை ஏற்று உன்னால் அதை வாழ்வை வழி நடத்துவதற்கு உகந்த மனிதராக நீ இருக்கிறாயா அப்படின்னு தான் பார்ப்பார். அதை கொடுப்பது உனக்கு காலத்திற்கும் அது உதவிகரமாக இருக்குமா அதை பார்ப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு எது கொடுத்தால் உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கொடுப்பார். பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு இருக்கிறது, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு. ஏன்னா அந்த பணம் பணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியாவாக மாறி இருக்கிறது இந்த லௌகிக உலகத்தில் எல்லாவற்றிற்கும். அப்போ அவர் இது வந்த பிறகு நீ எப்படி மாறுவாய், எப்படி இருப்பாய், எந்த மாதிரி செய்வாய், எந்தெந்த திசைகளுக்கு செய்வாய், கொடுக்கக்கூடிய வரம் உனக்கு சாபமாக மாறக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல நம்ம கேட்குறோம், 1 லட்சம் ரூபாய் கேட்குறோம் அவர்கிட்ட, அவரும் நாம் கேட்பதை கேட்டு கொடுத்து விடுகிறார் என்றால் வாங்கிய பணத்தை வைத்து தகாத செயல்கள், ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள், ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுங்க, மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா அதன் மூலமாக ஒரு சாபம் வரக்கூடிய அளவிலே இருக்கக்கூடாது. அந்த மனோநிலையை பார்த்துத்தான், குடும்ப சூழ்நிலையை பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கொடுத்தால் சரியாக இருக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தருக்கும் பக்தைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தாங்க கொடுப்பார். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், சரணாகதி பக்தி செய்யுங்க, ராயர்கிட்ட சரணாகதி பண்ணிவிடுங்க, லைஃப்பை வழி நடத்தி கொடுங்க, ராயரே வழி நடத்தி கொடுங்க, நீங்கள் என் கையை பிடித்து அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்கணும். நிச்சயமாக நீங்கள் தனித்துவமாக அமர்ந்து ஆத்மார்த்தமாக அவரிடம் நீங்கள் பிரார்த்திக்கும் எல்லா பிரார்த்தனைக்கும் நிச்சயமாக பதில் அவரிடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயம் இது. அதனால் குருராஜரை நாம் அறிந்து கொண்டதால் மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்வு. எப்பொழுதும்
ஒரு ஆனந்த வாழ்வை என்றென்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னாலும் இந்த உயிர் மூச்சு உள்ள வரை உம்முடைய நாமத்தை என் நெஞ்சில் சுமப்பேன் ராயரே. என் உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் உமது நாமத்தை சுமக்கும் ராயரே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. மற்றபடி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தேவைகள், இது எல்லாமே என்னென்ன காலகட்டத்திற்கு என்னென்ன நடத்த வேண்டும் என்பதை உங்களுடைய பக்திக்கும் உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரி இந்த ஆத்மார்த்தமான அன்பிற்கும் தகுந்தவாறு நிச்சயமாக அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். குருராஜனுடைய அருளும் அனுகிரகமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.